ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். மட்டனில் வறுவல் பண்ண போகிறோம். ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய மட்டன் வறுவல், அதுவும் வெங்காயமே யூஸ் பண்ணாமல் மட்டன் வறுவல் பண்ண போகிறோம். வாங்க அந்த மட்டன் வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம மட்டன் வந்து வறுவலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3/4 கிலோ மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த வந்து பீஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் ஓகே, பெருசாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பீஸ் எவ்வளோ பெருசு வேணும்னு உங்கள் விருப்பம். இது வந்து 3/4 கிலோ. அங்கே வந்து எலும்போடு இருக்க மட்டன் தான் போட்டிருக்கு. மஞ்சள் தூள், மிளகாத்தூள் 1/2, இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மட்டனுக்கு தேவையான உப்பு, 1-2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். பாருங்கள், தண்ணி வந்து இந்த அளவுக்கு ஊற்றுங்க. அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கறி வந்து கரெக்டாக அந்த முங்கியிருக்கு பாருங்கள். எக்ஸ்ட்ரா மேலே தண்ணியே இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றிடாதீங்க. அடுப்பில் வச்சு விசில் போட்டுடலாம். மட்டனை வந்து 2-3 விசில் மட்டும் விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக மட்டன் வெந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். நம்ம தாளித்து இந்த தண்ணியை ஊற்றி ஒரு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணுவோம். மட்டன் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். மட்டன் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 5 ஏலக்காய், 5 கிராம்பு, பட்டை 4, 2 பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்ச மட்டன் இருக்குல்லையே அதையே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா அந்த மட்டனில் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். 4-5 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணியே சேர்த்துடலாம். மட்டன் வேக வச்ச அந்த தண்ணியில் தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. அந்த தண்ணியே வீண் பண்ணாமல் இதில் சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம், இந்த தண்ணியே போதும். உப்பும் நம்ம சேர்க்க தேவையில்லை. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அவ்வளோதான். இது நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம ஊற்றின அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை விட நீங்கள் ட்ரையாக வறுக்கணுன்னாலும் வறுத்துக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மசாலோட அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அளவுலேயே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இதை விட வறுக்க வறுக்க உங்களுக்கு வந்து அந்த மட்டன் வந்து நல்லா மொறுமொறுப்பு கிடைக்கும். அதனால் இன்னும் நல்லா வறுக்கணும்னா கூட நீங்கள் வறுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயே வறுத்து எடுக்கலாம். நான் இந்த அளவில் போதும். இப்போ இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தழை. இப்போ கலந்து விட்டுருவோம். பாருங்கள், சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக மட்டன் வறுவலை ரெடி பண்ணிட்டோம்.